வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய உயிர் இயல் எனும் நூலிலிருந்து இன்றைய செம்மை மொழி உணவுதான் உடலை வடிவமைக்கிறது உணவுதான் உடல் எனும் உருவத்தை கட்டுகிறது உணவு மருந்தாகவும் ஆற்றல் ஆதாரமாகவும் இருக்கிறது இந்த உணவு மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களால் நிரம்பினால் மனிதர்களின் உடல் நாசமாகும் என்பதில் என்ன ஐயம் இருக்க முடியும் நுண்ணுயிரிகளின் தன்மை மாறினால் பயிர்களில் நஞ்சு கலக்கிறது எனும்போது உணவே மரபணு மாற்றப்பட்டதாக இருந்தால் அதை உட்கொள்ளும் மனிதர்களின் உடல் சீரழிவதுதான் இயற்கை விதி வான்கோழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவையெல்லாம் இப்போது அடை காப்பதில்லை வான்கோழி முட்டைகளை பொறிப்புப் பொறியில் வைத்துத்தான் பொறிக்க முடியும் இவ்வாறு வெளியாகும் வான்கோழிகளுக்கு முட்டையிடத் தெரியும் ஆனால் அடைக்காக்கத் தெரியாது நாட்டு வாத்து இனங்களே ஏறத்தாழ அழிக்கப்பட்டுவிட்டன என்பதை நீங்கள் அறிவீர்களா இப்போதுள்ள நாட்டு வாத்துகள் முட்டையிடும் காக்காது குஞ்சுகளை நிறுவனங்களில் மட்டும்தான் வாங்க வேண்டும் இல்லையெனில் வாத்து முட்டைகளை அடைக்காக்கும் கோழி முட்டைகளுடன் வைத்து பொறிக்க வேண்டும் இயல்பு சிதைக்கப்பட்ட சில வகை கோழிகள் அடைக்காக்கின்றன ஆனால் அக்குஞ்சுகளை பாதுகாக்க தெரியாமல் தவிக்கின்றன மேய்ந்து கொண்டுள்ள குஞ்சுகளை பிடிக்க பருந்து வந்தால் தென்னை மரம் உயரத்திற்கு பறந்து சென்று பருந்தை வல்லவை நமது நாட்டு வகை கோழிகள் புதிதாக உருவாக்கப்பட்ட கோழிகள் குஞ்சுகளை தாக்க வரும் பருந்துகளைக் கண்டு அஞ்சி ஓடி ஒழிகின்றன இதுவா இயற்கையின் இயல்பு குஞ்சு பொறிப்பதற்கு எவ்வளவு சூடு தேவை என கணக்கிடலாம் அதற்கான கருவியை கண்டறிந்து குஞ்சு பொறிக்கலாம் ஆனால் ஒருபோதும் உண்மையான கோழி குஞ்சு அக்கருவியிலிருந்து வெளிவராது ஓர் உயிரினத்தின் குணத்தை மற்ற உயிரினத்திற்கு கடத்த முடியும் அதே நேரத்தில் அதே உயிரினத்தின் முழுமையான இயல்புகளை வேறு உயிரினத்திற்கு கடத்தவே இயலாது நன்றி